நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி பசூழன் மௌனம் கலைத்தார் பன்னீர்செல்வம் கட்சி மாறுகின்றார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருப்பேன் இப்போ எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் வரும் என்னத்தான் மௌனம் கலைத்தார்ப்பா அப்படின்னு கேட்பீங்க அதையும் விரிவாக பார்க்க போறோம் அதோட கட்சி மாறப்போறாருன்னு சொல்லிட்டு கேள்விக்குறி போட்டிருக்கியே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சந்தேகமா இருக்குது அதனால கேள்விக்குறி போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகமா இல்லை கண்டிப்பா பன்னீர்செல்வம் கட்சி மாற போறாரு ஆனால் கால நேரம் இருக்கிறது அதற்காக கேள்விக்குறி போட்டிருக்கேன் அந்த கேள்விக்குறி இன்னொன்றுத்துக்காகவும் நான் போட்டிருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சிக்கு மாற போகிறாரு எப்போ மாற போகிறாரு ஏன் மாற போகிறாரு என்பதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் அந்த கேள்விக்குறியை போட்டிருக்கேன் முதல்ல மௌனம் கலைத்தார் பன்னீர்செல்வம் அந்த விஷயத்தை பார்த்துட்டு பிறகு கட்சி மாறுகின்றார் ஓபிஎஸ் என்ற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சொல்லும் மறக்காமல் அந்த வீடியோ பற்றி என கருத்துக்கள் தெரிவிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இடைக்கால செயலாளர் என்ற பட்டத்தை உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது வழங்கிவிட்டது எப்படா பன்னீர்செல்வம் அவர்கள் வாயை திறப்பார் என்று செய்தியாளர்கள் ஒரு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தாங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் வாய் திறப்பாரா என்று பார்க்கின்ற பொழுது வாய் திறக்கல தீர்ப்பு வந்த நாள் என்று மக்கள் முடிவெடுப்பாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க என்ற விஷயத்தை பற்றி மக்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை கடந்து சென்று விட்டார் பன்னீர்செல்வம் ஆனால் ஒரு நாள் முழுவதும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திடீரென நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் பன்னீர்செல்வர்கள் இருபத்தோரு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் என்று கூட்டாக செய்தியர்களை சந்தித்து தன்னுடைய எண்ணத்தையும் அடுத்த திட்டம் என்ன என்பதையும் பகிர்ந்து கொண்டார்கள் அதில் முக்கியமான விஷயம் தேர்தல் கமிஷனில் போய் முறையிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விஷயத்தை சொல்ல போகிறாங்க உச்சநீதிமன்றமானது இடைக்கால பொதுச்சாளர் என்றுதான் சொல்லியிருக்காங்கள கேண்டி தீர்மானங்களை பற்றி எதுவும் சொல்லல அதனால தீர்மானத்துக்கு அங்கீகாரம் கிடையாது அந்த தீர்மானங்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்சாளர் என்று சொல்லியிருக்காங்க அதனால தீர்மானங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அங்கீகாரம் செய்யாததுனால தேர்தல் கமிஷனானது இந்த முடிவை எடுக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்சாளர் என்று சொல்லுகின்ற முடிவை எடுக்கக்கூடாது கூடாது உரிமையல் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் முறையிட போறோம் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்த பிறகு அவர் இடைக்கால போய்ச்சியாளராக இல்லை ஒருங்கிணைப்பாளர் தொடர்கிறதா என்பதை பற்றி தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு போயினாங்க முட்டுக்கட்டை போட போகிறோம் அப்படின்றது தெளிவுபடுத்தினாங்க இதற்கிடையில் பன்ரூட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு செல்லும்னு சொல்லி போட்டாங்க எந்த நோக்கத்துக்காக பொதுக்குழு கூட்டினாங்களோ அந்த நோக்கம் என்ற தீர்மானம் செல்லுமா செல்லலையா அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்கள் ரெண்டாவது பொதுக்குழுவு கூட்டுவதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது இல்லை பற்றி சொல்லவே இல்லை பாருங்க ஒருவேளை பொதுக்குழு இவங்க தான் கூட்டணும் இன்னார் தான் கூட்டணும் இது சட்டத்தை மீறி அதிமுக பயிலாக மீறி பொதுக்குழுவை கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்ல தவறிட்டோமோ என்னமோ தெரியல அதனால் மேல்முறையிலலாம் போக போகிறது கிடையாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் போக போகிறோம் ரெண்டாவது மக்களை போய் நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நம்முடைய பண்டோட்டி அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டார் பிறகு மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டப்பூர்வமாக எப்படி உரிமையல் நீதிமன்றத்தில் முறையிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது பன்னீர்செல்வத்துடைய வழக்கறிஞர் இடை மறித்து பாருங்க தீர்மானங்கள் நம்ம உச்ச அதாவது தீர்ப்பினுடைய முப்பத்தி ஐந்தாவது பிரிவில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற விஷயம் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா என்ற விஷயத்தை பற்றி சொல்லலை ஆனால் பொதுக்குழு நடந்தது என்பதை மட்டும் தான் அங்கீகரிச்சிருக்காங்க அந்த முப்பத்தி ஐந்து கீழே ஏ போட்டோ பி போட்டோ ஒன்று ரெண்டு போட்டோ சப் சப்கிளாசஸ் போட்டு உச்ச நீதிமன்றமானது எந்த கருத்தும் சொல்லலை அதனால வந்து பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் அங்கீகாரம் பண்ணலை அதனால தான் தேர்தல் கமிஷன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருங்கிணைப்பாளர் என்றே வச்சிருக்குது அதனால நாங்கள் போய் உரிமையல் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்று பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கறிஞரும் சொல்லி போட்டார் ஸோ அதற்கு பிறகு தான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்கிறாரு அப்படி வாய் திறக்குகின்ற பொழுது என்னங்க நீங்கள் புது கட்சி தொடங்க போகிறீங்களாமே அம்மா திமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி போகிறீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஏன் கட்சி தொடங்கணும் எவன்னா ஒருத்த பைத்திக்காரன் இல்லை நான் கிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பான் அவன் சொன்னதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கட்சிலாம் தொடங்க போகிறதில்ல அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லுவார் ஏன் கட்சி தொடங்க போகிறதில்ல இவங்க மக்களை போய் சந்தித்து நீதி கேட்க போகிறாங்களாம் சரி மக்களிடம் போய் நீதி கேட்டா மக்கள் அவங்களுடைய கருத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க யார் மூலம் வெளிப்படுத்துவாங்க பன்னீர்செல்வத்துக்கென்று ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ இருந்தா பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர் வல்லவர் அவர் அதிமுக உண்மையான விசுவாசி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொல்லிவிட்டு அதிமுக தொண்டருடன் பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிமுகக்குள்ளே இருக்கணும் என்பதை பற்றியான கருத்தை சொல்லுவாங்க பன்னீர்செல்வம் போய் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நீதி கேட்பார் என்றால் அந்த நீதியை மக்கள் எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்போ ஏதாவது ஒரு கட்சி வேண்டுமா இல்லையா ஏன் பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் ஏன் கட்சி தொடங்குகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டு ஏன் கடுமையாக விமர்சித்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அதிமுகவான் இந்த டிடிவி தினகர மாதிரி இவர் ஒரு கட்சி தொடங்கினா அதிமுக உரிமை கொண்டாடுவது போயிடுமா அதனால் இவர் கட்சி தொடங்க மாட்டாரான் ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பி டீமுங்க அவர் கட்சி தொடங்கியிருந்தால் அவர் வளரலாம் அவரை நம்பி இருக்கிறவங்க வளரலாம் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அவர் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா மின்னலாம் அவங்க பையனுக்கு எதிர்காலம் இருக்கும் ஆனால் கட்சி தொடங்காமல் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை பற்றியும் அவதூறு பரப்பிக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு மறைமுகமாக திமுகவுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிட்டே இருப்பாருங்க கூடவே இருந்து குடைச்சல் கொடுத்த பன்னீர்செல்வம் இப்போ கூட இல்லாமல் வெளியே போய் குடத்தில் கொடுக்க போகிறாருங்க அதனால தாங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பி டீம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அதிமுகவினர் சொன்னாங்க சொல்கிறது பார்த்தா உண்மையை தானே இருக்குதுங்க தன்னுடைய திறமையும் ஆளுமை தன்மையும் நிரூபிக்க வேண்டுமென்றால் ஒப்புக்கு சொப்புக்காவது ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அமைப்பு இல்லைன்னா எப்படி வந்து மக்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பாங்க என்பதை மீண்டும் கேட்டுக்கிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் பி டிமா இல்லையா என்பதை பற்றி பன்னீர்செல்வத்திட்டையே கேட்கும்போது அவர் திட்டுவார் பயங்கரமா நாங்களாம் பீட்டீம்மா எடப்பாடி பழனிசாமி அணியினரும் எடப்பாடி இருந்தால் ஏ டு இஜெட்டு வரைக்கும் திமுகவுடைய பி டீமு இது வரைக்கும் கொடநாடு வழக்கு என்னாச்சு அதே மாதிரி வேலுமணி தங்கமணி மீது எல்லாம் போடப்பட்ட வழக்குகள் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க மீது எந்த வித நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவங்க பி நாங்கள் பீ அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கேட்பாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேலுமணியோ தங்கமணியோ சட்டம் தெரியாதவர்கள் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வேல்மணி மீது மேல்முறையீடு பண்ணி வச்சிருக்காங்க திமுக சும்மா இல்லை எதை செய்தாலும் சரி சட்டத்துடன் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுத்தா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது அதிருப்தி அடைந்து கூடாது அதனால உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கின்ற போது திமுக எடுக்கும் பன்னீர்செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற கரிசனம் திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கிடையாது எப்படிப்பா சொல்கிற சொல்ற அப்படின்னு சொல்லும்போது உச்ச நீதிமன்றமானது பொதுக்குழு நடத்தினது செல்லும் சொல்லிட்டாங்க அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையானது உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு இணங்கி எப்போதும் செயல்பட்டது கிடையாது தனித்துவமாக செயல்படும் உச்சநீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு தீர்ப்பும் சட்டப்பேரவையை கட்டுப்படுத்தாது அப்படின்னு பன்னீர்செல்வம் இனிமே துணை எதிர்கட்சி தலைவரா அதிமுகவில் இருக்கிறாரா இந்த தீர்ப்புக்கு பிறகு என்று சொல்லுகின்ற போது உச்சநீதிமன்றம் அது ஆயிரம் கருத்து தெரிவிக்கும் ஆனால் சட்டசபை என்ன நினைக்குதோ அது தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே உட்கார வச்சு இனிமேலும் சட்டசபை நடக்கப்போகுது என்று முடிவெடுத்தாங்கன்னா அப்போது பன்னீர்செல்வம் திமுகவுடைய பீட்டிம்மா ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் சட்டமன்றம் அதெல்லாம் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பாக சட்டமன்றம் செயல்படலாமா சட்டத்தை ஏற்றுகின்றவர்களே நீதிமன்றம் தீர் தந்த தீர்ப்பை ஏளனம் பண்ணலாமா சட்டமன்றம் தனித்துவமானது மக்கள் மன்றம் சட்டம் இயற்றுவது தான் ஆனால் அந்த சட்டமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தாது சொல்லும் எதிர்கட்சி துணைத் தலைவர் தான் எடப்பாடி பக்கத்தில் தான் உட்காருவாரு அப்படின்றத மறைமுகமாக நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாருன்னா அப்போ சொல்லுவோம் பி டீம் இல்லாமல் வேற என்ன டீம் நீங்களே சொல்லுங்க ஸோ ஆயிரம் சட்டப்பூர்வமான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட கொண்டு போகின்ற போதும் கை விரிக்கிறாருன்னா அப்புறம் நம்ம என்னென்னு சொல்கிறது அதோடு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா இனிமே ஒன்று ஒன்றா வெளியிட போறாராம் இதுக்கு முன்பாக கட்சி வீணாக போயிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அதனால் உண்மையை வெளியே சொல்லலை இனிமே ஒன்று ஒன்றா வெளியிடுவோம் அப்படின்னு ஆவேசமாக தெரிவிக்கின்றார் பன்னீர்செல்வம் இவர் தான் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது அதிமுக தான் அந்த கட்சியினுடைய சட்ட விதிகளை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் எம்ஜிஆர் என்ன சட்ட விதிகளை கொண்டு வந்தாரோ அந்த சட்ட விதிகள் மீண்டும் அதிமுகக்குள்ளே வரணும் சாமானியன் அதிமுக தலைமையில் வரணும் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ண போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆட்களை போட போகிறோம் இனிமே தான் பார்க்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியை கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லுகின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக கட்சி பிளவாகி விடும் என்பதுக்காகத்தான் அமைதியாக இருந்தோம் இனிமே பாருங்க ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் ஆயிரம் விஷயங்களும் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது கட்சி இனிமேல் எப்படி போனால் எனக்கு என்னங்க அப்படின்னு தானே நினைக்கிறாரு கட்சி எப்படி வேணாலும் போட்டோம் இனிமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கின்ற போது நாங்கள் எடுத்த முடிவுகள் பேசிக்கொண்ட விஷயங்கள் அந்தரங்கங்கள் அத்தனையும் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த கட்சி எப்படி போனால் எனக்கு என்ன கிடைக்குது எடப்பாடி பழனிசாமியை கேவலப்படுத்தணும் அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலம் சோறு போட்ட கட்சி கூறு போடலான்னு நினைக்கிறாருன்னா இவர் பிடிமா ஏடிமா சிடிமா நீங்கள் தாங்க சொல்லணும் ஏன்னா தன்வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெடுத்துக்கிறாரு தன்னுடைய இமேஜை திடீர்னு பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடங்கின கட்சியா இல்லை அவங்க தாத்தா தொடங்கின கட்சியா அப்படின்னு பேச வந்தார் திடீர்னு பன்னீர்செல்வம் தாத்தா தொடங்கின கட்சியா அப்போ அப்படின்னு யாரும் கேட்டுக்கூடாது இல்லை அதனால் பன்னீர்செல்வம் தாத்தாவும் கட்சி தொடங்கலை எடப்பாடியுடைய தாத்தாவும் எடப்பாடியும் கட்சி தொடங்கலை அது தொண்டர்களுக்காக புரட்சி தலைவர் தொடங்கின கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு ஆணவம் கூடிப்போச்சு தொண்டர்கள் மூலமாக அந்த ஆணவத்தை நாங்கள் முடக்குவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் கூவி இருக்கிறாரு அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே விரக்தியில் இருக்கிறான்றது மட்டும் நல்லா தெரியுதுங்க இல்லைன்னு வச்சிங்களேன் பன்னீர்செல்வர்கள் இவ்வளோ உணர்ச்சி வசம் படமாட்டார் அமைதியாகத்தான் இருப்பார் ஒரு வேலை இப்படி அதிரடியாக பேசினா தான் நம்மளா கூட இருக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற பக்கம் போக மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஆவேசமாக பேசுகிறாரா எடப்பாடி பக்கம் தர்மயுத்தம் தூவை தொடங்கிட்டாருப்பா இவ்வளோ ஆவேசமாக பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவராக கூடிய ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் இதுவரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக தான் எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டு இருக்காரு சரி கட்சி மாறுகின்றார் பன்னீர்செல்வம் கேள்விக்குறி போட்டிருந்தோம் ஆமாங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் கமிஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கார் இரண்டாவது உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அதனால் காத்துக்கிட்டு இருக்கின்றார் இல்லைன்னு வச்சுங்களேன் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் எப்போதும் இருந்ததே கிடையாது அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போய் பதவி வாங்கிக்குவார் ஏன்னா நேற்று செய்தியாளர் மத்தியில் கூட விரைவில் தினகரன் சசிகலா அவர்களை சந்திப்பேன் சந்திப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு பதவியை வாங்கிக்குவார் ஏம்பா எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சிலே சேர்க்காம வச்சிருந்தார் இந்நாரும் போய் தினகரன் கிட்டே பன்னிசெல்வன் சேர்ந்துருந்தாருன்னா பெரிய போஸ்டிங் வாங்கி டிடிவி தினகரன் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கலாம் சசிகலாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக விட்டுட்டு வந்து தினகரன் கட்சியில் இணைஞ்சிருப்பாங்களே முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு பொழுது அப்போது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரல அப்போ பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ நம்ம பக்கம் ஆதரவாக தீர்ப்பு வரும் இதுக்குள்ளே எதற்காக நாம் போய் தினகரங்கிட்ட ரெண்டாவது இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சார் ஆனால் தீர்ப்பு வந்துடுச்சு இனி அதிமுகக்குள்ளே இடம் கிடையாது இனி எந்த கட்சியில் போய் ரெண்டாவது இடம் இருந்தால் என்ன இடம் இருந்தால் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக கட்சி தொடங்க போகிறது கிடையாது இனியே காசு செலவு பண்ண போகிறது கிடையாது அதனால் இனி ஏதாவது ஒரு கட்சியில் தொத்திக்கணும் அதனால் அது ஒன்றாவது இடமா இருந்தாண்ணா ரெண்டாவது இடமா இருந்தாண்ணா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தினகரன் கட்சிக்கு தாராளமாக போவார் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தேர்தல் கமிஷனில் என்ன முடிவு வருது உரிமையல் நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருது அப்படின்னு பார்ப்பாரு ஏன்னா சசிகலாவும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தை தாண்டி உச்சி உயர் நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கு இருக்கிறது நான் தான் பொதுச் என்று சொல்கிற வழக்கு அதனால் அவங்களும் தினகரன் பக்கம் போகாமல் அமைதியாக காத்திருக்காங்க இலவு காற்று கிளி மாறி இன்னொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டே கிடக்க போகிறாரு ரெண்டாவது பிஜேபி ஒரு வேலை அழுத்தம் கொடுத்தால் வாயா உனக்கு நான் கவர்னர் போஸ்டிங் தரேன் உதயநிதி சொன்ன மாதிரி அப்படின்னு அழைத்தால் கண்டிப்பாக பாஜக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் தள்ளை தெளிவாகவே சொல்லலாம் உங்களுக்கு தலைவர் பதவியோ இல்லை மாநில பொதுச் செயலாளர் பதவியிலோ பாஜகவில் உட்கார வைக்கிறோம் வாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தலைவர் பதவியெலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் தலைவர் பதவியை ஏற்று செயல்படுத்துகின்ற அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு தில்லு கிடையாது இரண்டாவது அதிமுக என்பது பார்த்திங்கன்னா திமுக வந்து தீயசக்தி என்று சொல்லிக்கிட்டே வளர்ந்த கட்சி அந்த கட்சியை தீயசக்தி என்று இது இதுவரைக்கும் வாயை திறந்து சொன்னதே கிடையாது ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அவர் சொன்னது கிடையாது ரெண்டாவது எல்லாரும் கருணாநிதி என்று சொல்லுவாங்க பன்னீர்செல்வம் கலைஞர் என்றுதான் சொல்லுவார் அந்த அளவுக்கு திமுக எதிர்த்து ஜெயலலிதா இருக்கின்ற போதே பேச பேசாத ஒரு மனிதர் இப்போது ரொம்ப மறைமுகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அதனால் பாஜகவில் போயிட்டு திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டார் அதனால் அவருக்கு கவர்னர் போஸ்ட்டும் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா மாநில பொதுச் செயலாளர் போஸ்ட்டோ இல்லைனா துணை தலைவர் போஸ்ட்டோ கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் கட்சி மாறுவதற்கு இன்னும் கால நேரம் இருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் உறுதியாகிவிட்ட பிறகு பன்னீர்செல்வம் மாற்றுக் கட்சிக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் தேர்தல் கமிஷன் உரிமியல் நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருது என்பதை தெரிகின்ற வரைக்கும் தனக்கென ஒரு அமைப்பு தொடங்க மாட்டார் வேற கட்சிக்கு போக மாட்டார் கூடவே இருந்து புற்றுநோய் மாதிரி அதிமுகவை அழிப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை பார்ப்பாரு அதன் மூலமாக திமுகவை நல்லாவே வளர்ப்பார் அதன் மூலமாக திமுக அவருக்கு என்ன கைங்கரியம் செய்யும் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது மொத்தத்தில் இனி அவர் அதிமுக வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது அதனால தான் அவரே சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அவற்றையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் என்று கட்சி இனிமேல் நாசமானால் எனக்கு என்னங்க ஏற்கனவே கட்சி உடைஞ்சிவிடும் என்பதற்காக தான் வாய்மொழி சும்மா இருந்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்ட வீட்டுக்கு ரொண்டகம் ஏடா சாமி ஏன்னா காலத்தின் கட்டாயம் யார் வேண்டுமானாலும் தலைமைக்கு வரலாம் போகலாம் ஆனால் கட்சி என்பது நிரந்தரம் அந்த கட்சிக்கு எதிராக களங்கம் விளைவிப்பது அந்த கட்சியில் இருந்து பதவி சுகம் அனுபவித்தம் செய்கின்ற தரமான செயல் கிடையாது என்பது இந்த எளிய விவசாயினுடைய கருத்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே